விக்ரம் பிரபு நடிச்ச புலிக்குத்தி பாண்டி படம் நேரடியாக தனியார் தொலைக்காட்சியில் பொங்கல் விருந்தா ஒளிபரப்பப்பட்டது. படம் எதிர்பார்ப்புக்கும் மேலே சிறப்பாக அமைஞ்சிருப்பதா ரசிகர்கள் ரொம்பவுமே பாராட்டியிருந்தாங்க. இந்த புலிக்குத்தி பாண்டி திரைப்படத்தை பற்றி ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கதைக்களம் எதுவாக இருந்தாலும் துணிச்சலோட ஏற்று நடிக்கிற மனப்பக்குவம் நடிகர் திலகத்துக்கு உண்டு. அந்த பாணியை கடைப்பிடிச்சு இருக்க விக்ரம் பிரபுவை பாராட்டுறோம், வாழ்த்துறோம். திரையரங்குகளில் வெளியாகி இருந்தால் படம் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கும். புலிக்கு பிறந்தது புலிதான். படம் எதிர்பார்த்ததுக்கும் மேலே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதனால் வெற்றி மகுடம் சூடட்டும். இப்படி விக்ரம் பிரபுவுக்கு பல பாராட்டுகள் குவிஞ்சிட்டு தான் இருக்கு. ஞானவேல் ராஜா தயாரிக்க சிலம்பரசன் கௌதம் கார்த்திக் இணைஞ்சு நடிக்கிற பத்து தல படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. படத்துடைய முதல் போஸ்டரையும் இசையமைப்பாளர் பற்றியும் படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதோட படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியிடப்பட்டிருக்கு. போஸ்டரில் சிம்பு சேர் ஒன்றில் உக்காந்தபடி முகத்தை திருப்பி உக்காந்துருக்காரு. இன்னொரு போஸ்டரில் மற்ற நடிகர்கள்லாம் இடம்பெற்று இருக்காங்க. ஆனால் சிம்புவுடைய முகம் தெரியாத அளவுக்கு இருக்கு. தயாரிப்பாளர் இந்த படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, பத்து தல படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. சில்லுன்னு ஒரு காதல் நெடுஞ்சாலை படங்களை இயக்கிய ஓபிலி என் கிருஷ்ணா தான் இந்த படத்தையும் இயக்குறாரு. பிரியா பவானி சங்கர், டிஜே அருணாச்சலம், மனுஷிய புத்திரன், கலையரசன், கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட பலரும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமையடா, செக்கச்சிவந்த வானம் போன்ற படங்களுக்கு பிறகு சிம்பு கூட ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. அதே போல் சில்லுன்னு ஒரு காதல் படத்துக்கு அப்புறம் கிருஷ்ணாவுடைய படத்துக்கு ரெண்டாவது முறையாக ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க இருக்காரு.